தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை தற்காலிகமாக ரத்து செய்து சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் உள்ளிட்ட 15 பதவிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் 7 தேதிக்குள் தேர்தலை நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சிங் மீது வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து போராடியதால் தேர்தலை திட்டமிட்டபடி நடத்த முடியவில்லை. இந்நிலையில் 45 நாட்களில் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று மே மாதம் 30 தேதி கூட்டமைப்பிற்கு கடிதம் எழுதிய சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் மீறினால் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்திருந்தது. இதற்கிடையே ஜூலை 4 மற்றும் ஜூலை 11 என தேர்தலை நடத்தும் தேதி தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் ஆகஸ்ட் 12 மாற்றப்பட்டது. இதனிடையே தேர்தலில் வாக்களிக்க அனுமதி மறுத்ததை எதிர்த்து ஹரியானா அமைச்சர் மல்யுத்த சங்கத்தினர் தொடர்ந்த வழக்கில் வரும் 28 தேதி வரை இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தேர்தலை நடத்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்தாததால் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகள் இந்திய கொடியின் கீழ் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நிலவில் ரோவர் பிரக்யான் பணிகளை தொடங்கிவிட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் விக்ரம் நேற்று மாலை வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. அதன் பிறகு எந்த செயல்பாடுகளையும் மேற்கொள்ளாமல் நிலவில் புழுதி படலம் அடங்குவதற்காக விக்ரம் லேண்டர் காத்திருந்தது. சுமார் 4 மணி நேரம் கடந்து இரவு 10 மணி அளவில் விக்ரம் லேண்டரின் சாய்தள அமைப்பு திறந்தது. அதில் இருந்து பிரக்யான் ரோவர் உருண்டோடி வந்து நிலவின் பரப்பில் கால் பதித்தது. இந்நிலையில் ரோவர் தனது பணிகளை தொடங்கிவிட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் லேண்டரில் பொருத்தப்பட்டுள்ள ILSA, RAM-BHA மற்றும் CHA-STE ஆகிய கருவிகளின் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதனிடையே லேண்டர் தரையிறங்குவதற்கு சற்று முன்பு எடுத்த வீடியோவையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. ஆதீனங்கள் ஆதரிக்கும் வகையில் ஆட்சி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியின் பவள விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். தொடர்ந்து பவள விழா மலர் திருக்குறள் உரைவிளக்கு நூலை வெளியிட்டு தருமை ஆதீன தொலைக்காட்சியின் பதிவரங்கத்தையும் திறந்து வைத்தார். உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தர்மை ஆதனத்திற்கும் தங்களுக்கும் குடும்ப நட்பு தொடர்ந்து வருவதாக கூறினார். அனைத்து நன்மைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடாது என்று இயங்கும் ஒரு கூட்டம் தான் எங்களுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபடுகிறது. அதனை பற்றி எனக்கு கவலை இல்லை. தர்மபுரம் ஆதீனம் போன்ற நல்லிணக்கத்தில் சகோதரத்தை விரும்பும் குருமா சன்னிதானங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு போதுமானது. ஆதீனங்கள் தங்களது கோரிக்கைகளை எங்களிடம் கூறுங்கள் என்று பேசிய முதலமைச்சர், இது எனது அரசல்ல நமது அரசு என்றார். ஆளுநரின் குடும்ப நிகழ்ச்சிக்காக அரசு பணம் பயன்படுத்தப்பட்டதாக தயாநிதி மாறன் கூறியதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உதகையில் நடைபெற்ற ஆளுநரின் குடும்ப நிகழ்ச்சிக்கு அரசு பணம் செலவிடப்பட்டதாக தயாநிதி மாறன் எம்பி கூறியதாக சில செய்தி ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தவறான தகவல் என்றும், உதகையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்காக தனியார் ஹோட்டலில் அறை முன்பதிவு செய்யப்பட்டதாகவும், விருந்தினர்களுக்கு மட்டுமின்றி ஆளுநரின் குடும்பத்தினருக்கும் தனியார் நிறுவனங்களின் கார்களை பயன்படுத்தப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விருந்திற்காக ராஜ்பவனில் உள்ள ஊழியர்களோ சமையலர்களோ பயன்படுத்தப்படவில்லை என்றும், அனைத்து அலங்கார விளக்குகளும் தனியார் அமைப்பு மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆளுநர் குறித்து தயாநிதி மாறன் தெரிவித்த பொறுப்பற்ற தகவல்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பங்களை சரிபார்க்கக்கூடிய பணி தொடங்கியது. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 தேதியிலிருந்து செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் 1,63,00,000 மகளிரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மை குறித்து இதற்காக நியமிக்கப்பட்ட தன்னார்வலர்கள் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு சென்று சரிபார்த்து வருகின்றனர். வீடு சொந்த வீடா, வாடகை வீடா, என்ன வேலை பார்க்கிறார்கள், கார் இருக்கிறதா, மாத வருமானம் எவ்வளவு, வீட்டின் மின்சார பயன்பாடு போன்ற தகவல்களை கேட்டறிந்து சரிபார்க்கப்படுகிறது. பெரும்பாலான விண்ணப்பங்களில் மின்சார பயன்பாடு பற்றி குறிப்பிடப்படாமல் உள்ளதால் அது குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்யப்படுகிறது. இதையடுத்து தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்களின் முதல் பட்டியல் இந்த மாத இறுதிக்குள் தயாரிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.
பெண்களை குறிவைத்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவதூறாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக எம்பி கனிமொழியை அவதூறாக பேசியதாகவும் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ட்விட்டரில் பதிவு செய்ததாகவும் குற்றம் சாட்டி ஹெச் ராஜா மீது தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அறநிலைத்துறை அதிகாரிகளின் புகார்கள் அனைத்தும் செவிவெளி செய்திகள் என்றும் பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என ட்விட்டரில் தாம் பதிவு செய்ததற்கு ஆதாரம் இல்லை என்றும் ஹெச் ராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கனிமொழி மீதான கருத்து அரசியல் ரீதியான கருத்து என்றும் ஹெச் ராஜா கூறியிருந்தார். இதனை மறுத்து தமிழ்நாடு காவல்துறை பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஹெச் ராஜா பேசியதாக தெரிவித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பெண்களை குறிவைத்து ஹெச் ராஜா பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் காட்டமாக தெரிவித்தார். மேலும் ஹெச் ராஜா மீதான 11 வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள ஆதியோகி சிலையை எழுப்ப எந்தவொரு முன் அனுமதியும் பெறவில்லை என்று தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள ஈஷா யோகா பவுண்டேஷன் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையிலும் வனவிலங்குகளின் இயற்கையான வாழ்க்கை முறைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி வெள்ளியங்கிரி மலை பழங்குடியின பாதுகாப்பு சங்க தலைவர் முத்தமாள் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள ஆதியோகி சிலை எந்த முன் அனுமதியோ தடையில்லா சான்றோ பெறப்படவில்லை என்றும் அதற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். இதனை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு மனுதாரரும் ஈஷா அறக்கட்டளை தரப்பும் தாக்கல் செய்துள்ள ஆவணங்களை ஆய்வு செய்யவும் உரிய அனுமதி பெற்றிருக்காவிட்டால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் கோவை நகர திட்ட இணை இயக்குநருக்கு உத்தரவிட்டது.